தோனி. எப்பா எப்பா, திருக்கி விட்டாங்க சாமி. நம்ம சேப்பாக் ஸ்டேடியமாக இருக்கட்டும், வேற எந்த ஸ்டேடியமாக இருக்கட்டும், சிஎஸ்கே மேட்ச்னா தோனி வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாருனாவே ஸ்டேடியமே அதிருதுங்க. ஈவன் ஆப்போசிட் சைடில் இருக்கிற டீம் கூட கைதட்டுறாங்க. என்ன மாதிரி ஒரு மேட்ச் வின்னராக இருக்கிறாரு! இந்தியாவுடைய ட்ரீம் கேப்டனாக இருந்து பயங்கரமாக இந்தியாவுக்காக 3 பெரிய கப்பு அடிச்சு கொடுத்துருக்காரு. T20 கப்பு, அதுக்கப்புறமா ஒன்டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப்பு, அதுக்கப்புறமா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. இது 3 கப்பையும் அடிச்சு கொடுத்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேப்டன். நிறைய மேட்ச்ல ஹி ஹஸ் பீன் அ கிரேட் டர்ன் அரவுண்ட் கொண்டு வர ஒரு மனுஷன். ஹி ஹஸ் பிராட் அபவுட் த கிரேட்டஸ்ட் விக்டரிஸ் அண்ட் இஸ் வெரி வெல் நோன் ஃபார் இஸ் கேப்டன்சி ஸ்கில்ஸ். ஆனா அவர் ஒரு காரியத்தை சொல்றார் இப்போ எல்லாம், அது என்ன தெரியுமா? த ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ரிசல்ட். அதுல அவர் சொல்லும் போது அதுல எவ்வளவு அர்த்தம் அடங்கியிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தோனி எடுத்த உடனே இந்தியா கேப்டன் ஆகலங்க. அவர் எங்க இருந்து வந்தார் தெரியுமா? மும்பை இல்ல, சென்னை இல்ல, பெங்களூர் இல்ல, டெல்லி கிடையாது, ஜார்க்கண்ட்ன்ற ஒரு மாநிலம் இவர் வந்து வளர்ந்திருக்கிறாரு. இவர் வந்து சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவருக்கு ரொம்ப கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை. அவங்க பெற்றோருக்கு இவர் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா, ஏதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில உட்காரணும்னு ஆசை. இவருக்கு டிடி வேலை கிடைக்குது. அவர் கிட்டத்தட்ட 4 வருடங்களாக ட்ரெயின்ல டிக்கெட் கலெக்டரா அவர் வேலை செய்யறாரு. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு கனவு இருக்குது, நான் எப்படியாவது ஒரு நாள் இந்தியாவுக்காக விளையாடணும்னு சொல்லி. ஆகவே அவர் என்ன பண்றாரு, ஸ்ட்ராங்கா பிராக்டிஸ் பண்ணி விக்கெட் கீப்பிங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சு, பேட்டிங் நல்லா ஆட ஆரம்பிச்சு அவர் ஃபேமஸ் ஆகி இந்தியா டீமுக்குள்ள வருகிறார். இந்தியா டீமுக்குள்ள பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது, எக்ஸம்பிளரியா விளையாடுறார். அதுக்கு பிறகு இந்தியாவுடைய கேப்டனாக 2007 மாறுறாரு. அதுக்கு பிறகு சரித்திரம் தான், எல்லாமே சரித்திரம். ஹி ஒன் மெனி மேட்சஸ் ஃபார் இந்தியா. இன்னைக்கும் தோனியுடைய அந்த ஹெலிகாப்டர் ஷாட் வந்து யாராலையும் மறக்க முடியாத ஷாட். இப்போ கூட தோனி இந்த வயசுல கூட அவர் வந்து ரிட்டையர் ஆன பிறகும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அவர் வாங்கி கொடுக்குற விக்டரிஸ் எல்லாம் நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் த ப்ராசஸ், அவர் அன்றைக்கு ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பிரபலம் ஆவார்னு சொல்லி தெரியாது, இவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸ் என்டோஸ்மெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர் சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சு கடினமாக உழைச்சி எவ்வளோ தோல்விகள் இருக்கும், எத்தனை மேட்ச்சு அவர் தோத்ததுனால காரி துப்புனாங்க, அவரை பற்றி பேப்பரில் எழுதுனாங்க, இவர் கேப்டனாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க, இவரால் பிளேயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாங்க, எவ்வளோ கிழிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு தோனி எல்லாரும் லெஜெண்டுன்றாங்க. த ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ரிசல்ட். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில சின்ன சின்ன தோல்விகளை பார்த்து துவந்து விடக்கூடாதுங்க. கன்சிஸ்டன்டா வெற்றியோ தோல்வியோ ட்ரஜ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்கணும். ஒரு நாள் உங்களை லெஜெண்ட்னு உலகம் அழைக்கும். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க, நிச்சயமா உங்களையும் கர்த்தர் லெஜெண்டா மாத்துவாருங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற இடம் வந்து தற்காலிகமானதுங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த பெரிய கனவை மறந்துடாதீங்க. நீங்க நிச்சயமா ஒரு நாள் சாதிக்க தான் போறீங்க. கண்களில் இருக்கிற கண்ணீரை தொடச்சிருங்க. இன்னைக்கு இருக்கிற தோல்விய பின்னாடி தள்ளுங்க. எஸ்டர்டே இஸ் எஸ்டர்டே, டுமாரோ இஸ் அஹெட் ஆஃப் யூ. கடந்ததை மாத்த முடியாது, நிகழ்காலத்துல வாழ்ந்து எதிர்காலத்துல சாதிக்கணும். விட்டுறாதீங்க, புடிங்க. கண்டிப்பா இந்த ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் தன்னால வரும். காட் பிளஸ் யூ, ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே.